இன்றைக்கி நாம் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்காய், துவரம்பருப்பு ஒரு முக்கா கப்பு, ஒரு கப்பு அரிசி, ரெண்டு தக்காளி, தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு, கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை, இதை வச்சு நாம் ஒரு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். இப்போ நாம் தாளிக்க போகிறோம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு. அதுக்கு பட்டையும் ஏலக்காவையும் போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போடப்போம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளியும் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுறோம். அதுலேயே முருங்கைக்காயும் போடுறோம். இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் செஞ்சு வாசனை போடுறோம். பச்சை வாசனை போடுறோம். அப்புறம் இதில் நம்ம களி வச்சுருக்கோம், அந்த அரிசி அதை போடுறோம். போட்டுட்டு இந்த கப்பில் ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறோம் அரிசிக்கு.
பருப்பு ரெண்டு கப்பு ஊற்றுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ஊற்றுறோம். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா தளதளன்னு இருக்கும், இல்லைன்னா இதாகிடும். கட்டி ஆகிடும் சாப்பிட்றதுக்குள்ளே, சமைச்சு முடித்தோம்னா கட்டி ஆகிடும். அதுக்காக ஒரு கப்பு ஒன்றரை கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம் நம்ம. எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு விசில் போடுறோம். விசில் போட்டு ஒரு மூணு விசில் வந்தோடனே இறக்குறோம், சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ சாம்பார் சாதம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தூவிட்டு பரிமாறோம், சர்வ் பண்ணுறோம் தட்டில். இந்த சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும், பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவோம், பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வறுத்துக்கலாம், இல்லைன்னா ஊறுகாய் எலுமிச்சப்பழம் ஊறுகாய் வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். இதை நீங்களும் செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து கேரட் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம், இருந்தாலும் என்கிட்ட கேரட் பீன்ஸ்லாம் இப்போ இல்லை, கடைக்கு போக முடியல, அதனால் சொல்லிவிட்டு இருந்த முருங்காயை வச்சே இப்போ இந்த சாம்பார் சாதம் செஞ்சுருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.